நடைபெறக்கூடிய தேர்வுகள் குறித்த பட்டியல் அதாவது ஆனுவல் பிளானர் 2022 இன்றைய தினம் வெளியிடப்படுகிறது. குரூப் 2 மற்றும் 2A ஆகிய தேர்வுகள் பிப்ரவரி மாதம் 2022 மாதம் வெளியிடப்படும். குரூப் 4 என்று அழைக்கக்கூடிய அந்த தேர்வுகள் மார்ச் 20-22 என்று வெளியிடப்படும். தமிழ் மொழி பாட தேர்வுகள் நடத்தப்படும். அதில் எடுக்கின்ற மதிப்பெண்கள் 40 மதிப்பெண்களுக்கு மேல் ஒரு தேர்வர் பெற்ற பிறகு அதற்கு மேல் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு மதிப்பெண்களும் ஜென்ரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பேப்பரோடு சேர்ந்து அது அவருடைய ரேங்க் லிஸ்ட் மெரிட் லிஸ்டை அமைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும். குரூப் தேர்வுகள் பிஎஸ்டிஎம் தேர்வுகள் அடுத்த 10 தினங்களுக்குள்ளாக அவை வேல்யூவேஷன் செய்யப்பட்டு மார்ச் மாதம் போல மெயின் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்காக தேர்வாணையம் திட்டமிட்டிருக்கிறது. வேகன்சி குரூப் 2A பொறுத்தல 5831 குரூப் 4 பொறுத்தல 5255 வேகன்சி இருக்கு. குரூப் 4 பொறுத்தவரையில் நான் வந்து 55 மார்க் நான் எடுத்துக்கிறேன்னா 55 மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் சேர்க்கப்படும். நான் 40 கீழே 39 நான் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய பேப்பர் இன்வைட் ஆகும். 53 மார்க் ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா அந்த 53 மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு போகும். ஸோ ஒருத்தர் 39 மார்க் வாங்கியிருந்தாருன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை அந்த கம்ப்யூட்டர் திருத்தாது, ஸ்கேன் பண்ணது திருத்தாது. அரசு பணிகளில் அலுவல்களை ஈடுபடுத்துவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் தேர்வுகளை நடத்துகிறது. அதன் அடிப்படையில் 2020-22 ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுகள் குறித்த பட்டியல் அதாவது ஆனுவல் பிளானர் 2022 இன்றைய தினம் வெளியிடப்படுகிறது. இதன் அடிப்படையில் குறிப்பாக குரூப் 2 மற்றும் 2A ஆகிய தேர்வுகள் பிப்ரவரி மாதம் 2022 மாதம் வெளியிடப்படும். அவ்வாறு வெளியிடப்பட்ட பிறகு 75 நாட்கள் கழித்து தேர்வு நடைபெறும். அதேபோல் குரூப் 4 என்று அழைக்கக்கூடிய அந்த தேர்வுகள் மார்ச் 20-22 என்று வெளியிடப்படும். மார்ச் 20-22 ஆண்டு வெளியிடப்படும். வெளியிடப்பட்டதிலிருந்து 75 நாட்கள் கழித்து அதற்குண்டான தேர்வுகள் நடைபெறும். இது தவிர இந்த ஆண்டு 32க்கும் அதிகமான தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அரசு உத்தரவிட்டபடி இந்த தேர்வுகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு குரூப் 4 தேர்வுகளுக்கு அப்ஜெக்டிவ் முறையில் தமிழ் மொழி பாட தேர்வுகள் நடத்தப்படும். அதில் எடுக்கின்ற மதிப்பெண்கள் 40 மதிப்பெண்களுக்கு மேல் ஒரு தேர்வர் பெற்ற பிறகு அதற்கு மேல் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு மதிப்பெண்களும் ஜென்ரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பேப்பரோடு சேர்ந்து அது அவருடைய ரேங்க் லிஸ்ட் மெரிட் லிஸ்டை அமைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும். மற்ற தேர்வுகளான குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வுகளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் அதாவது மொழித்தாளானது டிஸ்கிரிப்டிவ் எழுதப்படும். இதற்கு முன்னர் ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுக்கின்ற போது அவை ஸ்கேன் பண்ணப்பட்டு அதன் மூலமாக எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் ரிசல்ட் போடுவதற்கு நம்முடைய தேர்வாணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதேபோல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்தவரையில் அந்த மதிப்பெண்கள் அவற்றையெல்லாம் ஸ்கேன் செய்து அதன் மூலமாக டிஜிட்டல் கரெக்ஷன் வேல்யூவேஷன் என்கின்ற முறையை தேர்வாணையம் புகுத்தியிருக்கிறது. இவ்வாறு டிஜிட்டல் முறையில் பயன்படுத்துவதால் அந்த பேப்பர்கள் தமிழாக இருந்தால் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும் பிற மொழி பாடக்கட்டங்களே அந்த 10 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தால் அந்த 10 கேள்விகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு
எக்ஸ்பர்ட்டுக்கும் போகின்ற நிலைமையை உருவாக்கிக்கிட்டோம். தவிரவும் அந்த பழைய நாட்களில் தேர்வுகள் நடைபெற்ற பிறகு அந்த தேர்வு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருகின்ற போது அதை இப்பொழுது ஒரு பெரிய ட்ரங்க் பாக்ஸிலே வைத்து ஒன் டைம் லாக் என்று சொல்லக்கூடிய மூலமாகவும் லாரிகளிலிருந்து சென்னைக்கு வருகின்ற போது அந்த லாரிகள் கண்டெய்னரில் லாக் செய்கின்ற முறையும் வருகின்ற லாரிகளை ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கும் முறையும் புதிய முறை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதேபோல் முன்பெல்லாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்தவரையில் பர்சனல் டேட்டாவும் ஓஎம்ஆரும் ஒரே நிலையில் இருக்கும். இப்பொழுது அதை அந்த தேர்வு முடிவு பெற்ற பிறகு இன்விஜிலேட்டரையே அதை அந்த பர்சனல் டேட்டாவை பெர்ஃபரேட்டர் ஷீட் மூலமாக ரிமூவ் செய்யப்பட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட் கோடு மூலமாகத்தான் அது யாருடைய ஓஎம்ஆர் ஷீட் என்பதை பார்க்கின்ற அளவிற்கு புதிய முறை உருவாக்கப்பட்டுகிறது. அதேபோல் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டிலே தம்ப் இம்ப்ரெஷன் கையெழுத்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கக்கூடிய நிலைமை, அந்த எத்தனை கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டது என்பதை அந்த தேர்வரும் அந்த சம்பந்தப்பட்ட இன்விஜிலேட்டரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அந்த அவற்றையெல்லாம் அந்த ஹால் வைஸாக கொண்டு வருகின்ற நிலைமை ஏற்படுத்துகின்றோம். அதேபோல் ஹாலிலே எந்த இடத்தில் யார் உட்கார வேண்டும் என்பதை முதற்கொண்டு ஹால் மேப் என்கின்ற அமைப்பும் தேர்வாணையத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்வு நடைபெற்று போதும் தேர்வு விடைத்தாள்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு கொண்டு வருகின்ற போதும் புதிய முறையிலே அது அணி உரிய பந்தோபஸ்துகள் மூலமாகவும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் தேர்வர்கள் தேர்வு செய்வதற்கு முன்பாக ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். அது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுகிறது. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் அப்ளிகேஷன் அந்த எந்த போஸ்ட்டுக்காக அவர் அப்ளை பண்ணுறாரோ அந்த போஸ்ட்டுக்கு அவர் இந்த டேட்டாலாம் அதில் மாறி வரும். ஆக அந்த அப்ளிகேஷன் போடுகின்ற போது அவர் தன்னுடைய சொந்த கம்ப்யூட்டர் மூலமாகவோ அல்லது ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவோ அந்த அப்ளிகேஷனை போடுவதற்கான வாய்ப்பை தேர்வாணையம் வழங்கியிருக்கிறது. அதேபோல் நம்முடைய குரூப் தேர்வுகள் பிஎஸ்டிஎம் தேர்வுகள் அடுத்த 10 தினங்களுக்குள்ளாக அவை வேல்யூவேஷன் செய்யப்பட்டு மார்ச் மாதம் போல மெயின் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்காக தேர்வாணையம் திட்டமிட்டிருக்கிறது என்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய டிஐபிஆர் மூலமாக உங்களுக்கு இது குறித்த விவரமான விளக்கங்கள் வழங்கப்பட்டுகிறது. ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்கலாம். ஒவ்வொன்றா இல்லை நம்ம 2020 குரூப் 2 2A 5831 வேகன்சி, குரூப் 2 2A 5831 வேகன்சி, குரூப் 4 5255 வேகன்சி 255. இது வந்து 2020-21 ஆண்டுக்கானது. ஏன்னா மார்ச் 21 முடியுது. ஏன்னா இது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேகன்சி நம்ம நோட்டிஃபிகேஷன் எடுத்த சொல்கிறோம். இது வந்து இன்னைய தேதிக்கு அப்ராக்சிமேட், இது முடிவானது கிடையாது. டிஎன்பிஎஸோட ரெகுலேஷன் பிரகாரம் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு கூட வேகன்சியை மாற்றி அமைச்சிக்கொள்வதற்கும் கவுன்சிலிங் தேதி வரல இந்த வேகன்சியோட நம்பரை மாற்றி அமைப்பதற்கும் டிஎன்பிஎஸ்சியோட ரெகுலேஷன்ஸை அனுமதி வழங்குகின்ற காரணத்தினால் இன்றைய தேதிக்கு அதாவது 2020-21 ஆண்டு வரையான காலகட்டத்திற்கான வேகன்சி குரூப் 2 2A பொறுத்தல 5831, குரூப் 4 பொறுத்தல 5255 வேகன்சி இருக்கு. புரியல. சென்ற ஆண்டுகளை கணக்கிடுற போது இன்னும் கொஞ்சம் 2000-3000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா அந்த 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு போஸ்ட் வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாஃப் கமிட்டி மூலமாக தான் நிரப்பணும், அதனுடைய அனுமதி வாங்கணும்னு தகவல் சொல்கிறாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில். அது கேட்டு வர்றபோது வித்தின் 3 இயர்ஸ்க்கு உள்ள வேகன்சி இருந்தாக்கா ஸ்டேட்டு அந்த ஹெச்ஓடி செக்ரட்டரி நமக்கு எழுதிடுவாங்க. அதுக்கு மேலே போகிறப்போது ஸ்டாஃப் கமிட்டியோட அப்ரூவல் வாங்கி கொடுக்குன்ற மாதிரி அந்த ரூல் சொல்லுது. அதனால் இது வந்து இன்னொரு 2000-3000 கொள்ளலாம். பட் நிறைய கூட பார்க்கலாம். ஏன்னா
வேகன்சியை பொறுத்தவரை நம்ம மட்டும் ஃபில் பண்ணுறது மட்டும் இருக்கு, அந்த கன்சர்ன்ட் துறைகளில் அங்கங்கே நிறைய மாவட்டங்கள் பிரித்தது, வியூவை பிரித்ததெல்லாம் நமக்குன்னு சேரல, அதெல்லாம் அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய வேகன்சி நமக்கு இன்னும் சொல்லப்படலை. அதே இது கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம், இப்போ ஏற்கனவே சொன்னோம் பிப்ரவரி மாதத்துலேயும் மார்ச் மாதத்துலேயும் தகவல் சொன்னோம், அந்த டயத்தில் இந்த வேகன்சி இன்னும் கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 4 பொறுத்தவரையில் நான் வந்து 55 மார்க் நான் எடுத்துக்கிறேன்னா 55 மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் சேர்க்கப்படும். நான் 30-40 கீழே 39 நான் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய பேப்பர் இன்வைட் ஆகும். குரூப் 4 பொறுத்தவரையில் மற்ற ஆட் ஆகிடும். அந்த 40 மார்க்குன்றது எடுத்துட்டாங்கன்னா அது மேலே உள்ள ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா இல்லை இல்லை, இப்போ உதாரணமாக ரெண்டுமே ஓஎம்ஆர் ஷீட், குரூப் 4 பொறுத்தவரையில் இதுவும் ஓஎம்ஆர் ஷீட்டு இதுவும் ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இதை வந்து கரெக்ஷன் பண்ணுற போது கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ணும், 40 மார்க்குக்கு கீழே வாங்குறது பூரா ஃபெயில் பண்ணிவிடும். 40 மார்க்கு மேலே வாங்குற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் இல்லை, 40 மார்க் 40 மார்க்கே சேரும். உதாரணமாக 53 மார்க் ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா அந்த 53 மார்க்கும் ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு போகும். ஸோ ஒருத்தர் 39 மார்க் வாங்கியிருந்தாருன்னா ஜென்ரல் ஸ்டடி பேப்பரை அந்த கம்ப்யூட்டர் திருத்தாது, ஸ்கேன் பண்ணது திருத்தாது. இல்லை ஒவ்வொருத்தராக கேளுங்களேன், ஒவ்வொருத்தராக கேளுங்க. இல்லை நம்ம இந்த புதுமுறை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்த ப்ரொபோசல், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே தான் இந்த புதுமுறையில் தான் சேர்ந்து வருது. ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா தமிழ் வழி படிப்பை கட்டாயமாக்குன்ற போது நம்ம குரூப் 2 2A நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு கட்டாயன்றது இல்லையா, அதை சொல்லியிருந்தோம். அது வந்து ப்ரப்போசல் எங்களோடது, அதை கவர்மெண்ட் என்ன பண்ணுறேன் எல்லா எக்ஸாமுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லிட்டதுனால அந்த பேப்பர் இருக்கும் அந்த குரூப் 2A பொறுத்தல. ஆமாம் ஆமாம், அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதக்கூடிய எக்ஸாம் குரூப் 2 2A குரூப் 1 மூணுத்துலேயுமே மார்க் கவுண்ட் ஆகாது, மினிமம் 40 மார்க் வாங்கணும். அதில் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கும், லெட்டர் ரைட் இருக்கும், அதே மாதிரி பிரிச்சு எழுதுறது சேர்த்தது அந்த மாதிரி நிறைய இருக்கும். சிலபஸ் இப்போ தயாராகிட்டு இருக்கு, ஒரு வாரத்தில் தயாராகிச்சு பிறகு நீங்கள் சிலபஸ் பார்க்கலாம். அந்த சிலபஸ்க்கு உண்டான கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எதில்? ஆமாம் இல்லை அது அந்த நீங்கள் அந்த சிலபஸை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம், சரி பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா தமிழ் வழி கல்வி வந்து எக்ஸாம் வந்து இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆன பிறகு எழுதுகிற மாதிரி இது முன்னாடி வருது சரியா. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேப்பர் எதையும் நம்ம மாற்ற போகிறதில்ல. ஸோ இதுக்குண்டான சிலபஸ் அதேமாதிரி அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் உண்டான சிலபஸ் ரெண்டுமே தயாராகிட்டு இருக்கு தமிழ் வழியில் போகிற போது. இன்னும் ரெண்டு மூணு ரெடி ஆயிரு, ஒரு வாரம் ரெடி ஆயிடுச்சுனாக்கா வி வில் போஸ்ட் இன் த பேப்பர் ரெண்டுமே. ஏன்னா இப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் சரியா, இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன மாதிரியான சிலபஸ்ஸு ஒவ்வொரு பேப்பருக்கும் வைக்கணும், அந்த சிலபஸ் வந்து என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும், அது பூராமே நம்ம இந்த கமிஷன் வந்து இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறோன்னா இப்போ தேர்வர்கள் எப்போ தேதி நடக்க மாதிரி, ஏன்னா நம்ம 2021 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், செப்டம்பரில் 1 ஜூலையில் நடத்துறதா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அதே குரூப் 2 கூட. அப்போ வந்து தவிர்க்க முடியாத கொரோனா பிரச்சனை அது மாதிரி நிறைய இருந்ததுனால அந்த தேர்வுக்கு நடத்தாமல் இப்போ தள்ளி போயிருக்குது. இப்போ வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டயத்தில் அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி, ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் என்னென்னலாம் இருக்கும், எவ்வளோ மார்க் வாங்கணும், ரெண்டாவது பேப்பரில் என்னென்னலாம் இருக்கும், அந்த பேப்பர் இங்கிலீஷு தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம செப்பரேட்டாக கொண்டு வரோம். இல்லை ஒரு நிமிஷம் வச்சுருந்தோம். இல்லை இன்னைக்கு தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம், எப்படியா இருந்தாலும் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சிலபஸ், ஏன்னா பேட்டர்ன் என்ன மாதிரி கேட்க போன சிலபஸ், ரெண்டாவது அதுக்கு என்ன அந்த கேள்விக்கு அந்த சிலபஸ்க்கு உண்டான மாடல் கொஸ்டின் ரெண்டுமே எங்களுடைய போர்ட்டலில் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் போட்டுருவோம். இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஒர்க் அவுட் பண்ணி கடந்த 1ஆம் தேதியிலேருந்து கமிஷனோட முழு முயற்சி என்னென்னா இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி, அந்த ஒவ்வொரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன மாதிரியான சிலபஸ் கொடுக்கறது, அந்த சிலபஸ்லேருந்து என்னென்ன மாதிரி கேள்வி கேட்குறது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு வாரம் 10 கால ரெடி ஆகிடும், முடிச்சிடும் அதெல்லாம் ரெடி ஆகிடும். இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க,
பிஎன்பிஎஸ்சி கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு முறைகேடு நடந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இன்வால்வாகி அரஸ்டான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த நம்பகத்தன்மையை நீங்க எப்படி ஏற்படுத்திக்கிறீங்க? ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் நடந்தது, குரூப் ஒன்ல டிஎம்கே இருந்த இப்போ வந்து எம்பிஆர் கூடிய வில்சன் கேஸ் கொடுத்துருக்காரு, அதுல ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆனாங்க, அதனுடைய கேஸுடைய நிலைமை என்ன? குரூப் ஃபோர்ல நிறைய பேர் வந்து அதே அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அந்த கேஸுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் முன்னெடுத்து அதாவது நம்ம முதலே நான் குறிப்பிட்டது மாதிரியே வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் லாரியை நிறுத்திட்டு உள்ளே போய் இது அழியிற மைய பயன்படுத்தி உள்ளே திருத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி அந்த லாரியில் உள்ள கண்டெய்னரு அது உள்ளுக்குள்ள ஒரு பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க. இதுதான் முதல் குற்றம், முதல் சொல்லப்பட்ட முதல் பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யோசிச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்துறாங்க. அப்போது எந்த ஓஎம்ஆர் ஷீட்டு யாரதுன்னு யாரோடதுன்னு தெரிஞ்ச வசதி திருத்துறாங்க. அப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பர்சன்டேஜை எடுத்துட்டா அப்போது ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு மேலே வரும், அது A4 சைஸு ஓஎம்ஆர், அதுக்கு மேலே பார்த்து வந்து பர்சனல். ஸோ அப்படி மடங்கி வரும், அப்படி தான் ஸ்கேனுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு இது டிக்கெட் மாதிரி சைடில் கொண்டு வந்துட்டு அங்கேயே பெர்ஃபரேட்டர் கிழிச்சிடுறாங்க. அப்போ பர்சனல் டேட்டா வேறு கவரில் வரும், இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வேறு கவரில் இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த விதத்துலையும் அவங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொண்டு வந்துடும், ஒன்று. ரெண்டாவது, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு அந்த எக்ஸாம் நடக்கிற போது எத்தனை கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணன்றதை நான் அவர் எழுதிடுறார். அதே மாதிரி கட்டாயமாக பிளாக் மை மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு மையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்துடுறோம். எழுதி முடித்த பிறகு அவங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் பேக் சைடில் ஒரு கையெழுத்து, ஃப்ரண்ட் சைடில் ஒரு கையெழுத்து, அதேமாதிரி அங்கே பெர்ஃபரேட்டர் ஷீப்பில் பிடிச்சிட்டு அதை வந்து கவரில் போட்டு நமக்கு வருது. அப்போ ரெண்டாவது, அந்த மாதிரி அந்த ஹாலில் 4 ஹால் 5 கால் 10 கால் சேர்ந்தது ஒரு சென்டர், அந்த வெனூவில் உள்ள எல்லாத்தையும் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலரோட ஒன் டைம் லாக்கில் கொடுக்குறாரு. அந்த ஒன்ஸ் அந்த லாக்கை உடச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லாக்கை திரும்ப பூட்ட முடியாது, லாக்கிங் சிஸ்டத்தில் பண்ணிடுறாங்க. அப்போ பண்ணுறதுனால அதுக்கப்புறம் இந்த 19 நடந்த எந்த இடத்துலையுமே இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது, அந்த எல்லா பாக்ஸையும் ஒரு சென்டர்லேருந்து ஒரு வெனுலேருந்து அடுத்த சென்டர் அடுத்த சென்டர் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வரப்போது அந்த லாரியோட கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதில் GPS லாக் போட்டு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றாரு நம்ம கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலோட பாஸ்வேர்டு இல்லாமல் அதை ஓப்பன் பண்ண முடியாது. அதை ஓப்பன் பண்ணினாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதுமாரி வரக்கூடிய ரூட்டை முன்னக்கூடியே சொல்லிவிட்டு கலெக்டருங்க மூலமாகவும் SP மூலமாகவும் அதை கண்காணிக்க சொல்லி சொல்கிறோம். எங்கேயாவது அந்த டிலே இருக்குன்னா அந்த டிரான்சிட்டில் டிலே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது, GPSல பார்க்குறப்ப ஒரே இடத்துல பாயிண்ட் நிற்குதுன்னா உடனே போலீஸ் அங்கே போயிட்டு என்ன என்ன ரீசெண்டாக கேட்டுருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த கூட திருச்சியில் அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நின்றுதை கண்டுபிடிச்சி உடனே போய் பார்த்தபோது 1 hour தான் போய் பார்த்தபோது அதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அந்த லாரி. நான் என்ன சொன்னால், நீங்கள் லாரிலேருந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், ஆளில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு செப்பரேட்டாக கண்ட்ரோலர் நேரடியாக போய் அந்த கண்டெய்னரோட லாக்கு உடையாமல் இருக்கா, அது உடச்சி ஒரு லாக் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணின பிறகு உள்ளே போயிட்டு ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் அது இம்பேக்டாக இருக்குன்னு சொன்ன பிறகு தான் கரெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம், ஒன்று. ரெண்டாவது, அங்கேருந்து வரக்கூடிய சென்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வந்து என்னோடய நேட்டிவ் அப்ளிகேஷனில் வாங்குகிறோம், நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் பார்க்குறோம், சரியா, இந்த இது சம்மந்தல்லாத ஒரு இடத்த நான் தேர்வு பண்ணுறேன் அப்படின்னா அதையும் அந்த கண்ட்ரோலில் பார்த்துட்டு சென்டரில் எங்கே போடுன்றத கமிஷன் டிசிஷன் எடுக்கிற மாதிரி அதில் இது கொண்டு வந்துட்டோம். இன்னும் லாங் பீரியடில் இன்றைய தேதிக்கு ஏற்கனவே நடந்த CBT முறையில் இந்த ஓஎம்ஆர்லாம் வேண்டாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேதிக்கு 1,00,000 பேருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு CBT மூலமாக ஓஎம்ஆர் இருந்தது. இப்போது அதன் அடிப்படையில் கம்ப்யூட்டர்லேயே அந்த எக்ஸாம் கரெக்ஷன் எக்ஸாம் அங்கே எழுத வைக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறோம். இப்போ கூட பிப்ரவரி மாதத்தில் 4ஆம்தேதியிலேருந்து 12ஆம்தேதி வரலும் அந்த CBT பேஸ்டு 130,000 கவர்மெண்ட் சர்வெண்ட் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு எக்கராஜி ஸ்டேட் பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி இன்னும் ஸ்கேல் அப் பண்ணுற போது, ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட் பண்ணுறாங்க, கரெக்ஷன் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்ஷன் பண்ணுறாங்கன்றத இந்த CBT
கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொண்டு வரப்போகுது, ஸ்கேல பண்ணுற போது இந்த தவறுகள் நிச்சயமாக குறைஞ்சிடும் நம்பிக்கையில் அந்த டிரான்ஸ்பரன்சி டிஎன்பிசி உருவாக்குறதுக்கு. இப்போ இல்லை இப்போ நடந்ததை என்ன மாதிரி பண்ணல நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நான் இப்போ கவுண்டர் பண்ணிடுவேன். இல்லை நீங்களே சொன்னீங்க இங்கே கூட அதிகாரிகளே சேர்ந்து இல்லை. இப்போ குரூப் ஒன்று கரெக்ஷனை பொறுத்தவரையில் இப்போ பத்து கேள்வி எழுதுறாரு, முந்தியெல்லாம் ஒரு கேள்வி வந்து 440 பக்கம் எழுதினார். இப்போ என்ன பண்ணால் ஒரு பாக்ஸ் பாயிண்ட்டு சரியா. அது ரெண்டாவது அந்த 10 கொஸ்டின் ஆன்சரும் ஒருத்தட்ட கரெக்ஷன் போகிறது பதிலாக ஸ்கேன் பண்ணிவிட்டு 1வது கேள்வி அந்த கேள்விக்குண்டான எக்ஸ்பர்ட் யார் அவருக்கு அவரை வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், யாருடைய பேப்பர்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி 2வது கொஸ்டின் பேப்பர் இன்னொரு எக்ஸ்பர்ட் போகும், அவருக்கு யாருன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சில டெக்னாலஜி நம்ம உருவாக்கிருக்கிறோம். இதுக்கு கவுண்டர் பண்ணனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம வருமுன் காப்போன்ற மாதிரி இப்போ இதெல்லாம் என்னென்ன செஞ்சோ தகுந்த மாதிரி இந்த இனிமேல் ஒன்றும் பண்ண முடியன்ற செய்கிறோம் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் அப்பப்போ பார்க்க முடியும். நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க அதிகாரிகள் மேலே சஸ்பென்ஷன் இல்லை. நான் தனியாக கொடுக்குறேன். ஏன்னா இன்னி நோக்கம் வந்து எக்ஸாம். இப்போ இது இந்த தகவல் பொறுத்த வரல சஸ்பெண்ட் ஆகி அரெஸ்ட் ஆகி உள்ளவங்க யாரும் திரும்ப கொண்டு வரல, இந்த கவர்மெண்ட் கொண்டு வரல. இந்த கேட்டாங்க, அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுச்சு கமிஷன். அதே மாதிரி அந்த தவறுகளுக்கு யாராலாம் காரணமாக இருந்தாங்களோ அத்தனை பேருமே நடவடிக்கை எடுத்து இன்னைய தேதிக்கு யாருமே சர்வீஸில் இல்லை. நம்மளுடைய கேம்பஸ்குள்ளே இல்லை இல்லை எல்லாருமே நடவடிக்கை எடுத்து வெளியில தான் இருக்கிறாங்க, உள்ள ஒன்று கொண்டு வரல யாரையும். இல்லை ஆவினை பொறுத்தவரில் இல்லை இல்லை ஆவினை பொறுத்தவரில் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. அந்த துறை தலைவர் யாரோ போன்ட்ட ஃபோனில் பேசினாங்க. அப்போ ஒரு எக்ஸாம் நடத்துறதா இருந்தால் அந்த எக்ஸாமுக்கு வந்து சர்வீஸ் சொல்லி இருக்கணும். அந்த சர்வீஸ் ரூலில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எத்தனை, ப்ரொமோஷன் எத்தனைன்றது சொல்லணும். இந்த டிஎன்பிஎஸ் வந்து ப்ரொமோஷன் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணாது. அப்போ 3 போஸ்ட் இருக்குன்னா 1 போஸ்ட்டு தான் டைரக்ட் பண்ண முடியும். அந்த 1 போஸ்ட்டு எத்தனைன்றது அவங்க தான் சொல்லணும். அப்புறம் அந்த போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸு, அது அதெல்லாம் நமக்கு எழுதணும். அதே மாதிரி அந்த டேபிளர் காலத்தில் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எங்களை எடுத்து புரிஞ்சுட்டு லெட்டர் அனுப்பணும். நான் 2 தடவை அவங்ககிட்ட ஃபோனில் பேசினேன், அவர் வந்து ஃபோனில் சொன்னார் லெட்டர் மட்டும் அனுப்பிட்டார் நீங்கள் வந்து எங்கள் எடுத்து கொடுக்குன்னு சொல்லிட்டு. அப்போது நான் ஓப்பன் மார்க்கெட்டில் போய் ஒருத்தரை அப்ளை பண்ணது சொல்கிறேன்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷனு எனக்கு தெரியாது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியாது. அதனால் அந்த சம்மந்தப்பட்ட துறை எழுதணும். அது மாதிரி நம்மள்கிட்ட இதுவரையில் இருக்கிறது எந்தெந்த துறைகளும் நம்மள்கிட்ட இருக்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தடவை நாங்கள் வந்து சர்வீஸ் உள்ள திருத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணி ஆனுவல் பிளானை கொண்டு வந்துமே அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ண முடியாமல் இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இல்லை இப்போ அதாவது நாங்கள் குரூப் 4 பொறுத்தவரையில் ஒரு விஓஓ ஃபஸ்ட்டு ஸ்பெல்லையே ஃபில்லப் ஆயிடுச்சு. ஜூனியர் அசிஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் ஃபில்லப் பண்ணாமல் இருந்தது, அது இப்போ ஃபில்லப் பண்ணி அதுவும் ஃபில்லப் பண்ணிட்டோம். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து இப்போ 18ஆம் தேதி 20ஆம் தேதி ஃபைனல், அது ஒரு 200 பர்டிகுலர் வேகன்சி ஃபில்லப் பண்ணுறதுக்கு 18ஆம் தேதியும் அந்த மாதம் 20ஆம் தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட ஃபில் பண்ணியாச்சுனாக்க எங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, ஃபீல்டு சர்வேயரு, விஓஓ, டைப்பிஸ்ட், சென்னர் டைப்பிஸ் இது எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் போகிறப்போது இனிமேல் வரக்கூடிய வேகன்சிக்கு புது நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி நடத்த முடியல. நடத்திருக்குன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம், அதுதானே கொடுக்கறது. ஏன்னா ஒரு தெரிவர் ஒரு இல்லை அதான் லாஸ்ட் இயர் ஏன் நடத்தலை அப்படின்னாக்க நான் முதலே சொன்ன மாதிரி
ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வேகன்சி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆனுவல் பிளான் சேர்த்துட்றோம். ஸோ அதுக்குண்டான சிலபஸ் கொடுங்க, குவாலிஃபிகேஷன் கொடுங்க, அந்த எவ்வளோ போஸ்ட், இது டைரக்டரு எவ்வளோ போஸ்ட் வந்து ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்குறப்போ தான் தகவல் அவங்க கொடுக்கலன்னா, நான் பிளானரில் போட்டிருந்தா கூட நோட்டிஃபிகேஷன்லாம் போட முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணியாச்சுன்னா அது நம்ம எக்ஸாம் நடத்தணும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்லணும். அதுக்கு அதுக்கு வந்து அந்த டயத்தில் வேகன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கோ அல்லது நோட்டிஃபிகேஷன் அந்த ஆனுவல் பிளானர் பிரகாரம் செய்யறதுக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸே மோர் தென் 22 days மூடி இருந்தது. ஸோ ஏப்ரல் மே மாதங்களில் மூடி இருந்தது. இப்பவுமே இருக்கு. நான் பார்க்கல. தமிழில் எழுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்காக தான் இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுனாங்க அவங்க வர்றாங்கன்றதுக்காக தான் தமிழ் அப்போ எனக்கு அந்த ஆங்கிலத்தில் அவங்க எழுதுனா கூட 40 mark ஒரு வாங்கலைன்னா வேல்யூவேஷன் ஆகாது. இல்லை இப்போ நாங்கள் பழசில் அங்கேயே நினச்சிங்கன்னு நல்லா கம்மியாக என்னன்னு விசாரிப்போம். ஏன்னா கண்ட்ரோலர் இருக்கிறாங்க, செக்ரட்டரி இருக்காங்க, என்னன்னு விசாரிப்போம். ஏன் அந்த மாதிரி பண்ணலன்னு விசாரிப்போம். நீங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா தேர்வுகளுமே ஆங்கிலத்திலையும் எழுதலாம், இங்கிலீஷ் தமிழ்லையும் எழுதலாம், அப்படி தான் இருக்குது. நாங்கள் தமிழில் மட்டும்தான் எழுதுனா 40 mark எடுத்தால் யார் சொல்கிறாங்க? இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் அந்த கேள்வி சரி, அந்த சிலபஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் எழுதவே இல்லையே, இன்னும் எழுதவே இல்லையே. அதர் ஸ்டேட் இல்லை, நான் ஒரு தகவல் எடுத்தோம். இல்லை அவங்க எனக்கு தெரியல, அவங்க பார்க்கல. இல்லை நம்மளை பொறுத்த வரல அந்த பாண்டிச்சேரி சரியா, அதே மாதிரி இங்கே ஆந்திராவில் எடுத்தீங்கன்னா அந்த திருவள்ளூர் அந்த மாதிரி பார்டரில் அவங்க தமிழாக இருப்பாங்க, நேட்டிவ் தமிழாக இருப்பாங்க. ஆனால் செட்டில் அங்கே இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு 54 சினிமா சொன்னாங்க அந்த இதுக்கு முன்னாடி, குரூப் 4 குரூப் 2 அதெல்லாம் வந்து அவங்க வந்துங்கிட்ட. பட்டு எனக்கு கிடைச்ச தகவல் வந்து இப்போ நார்த்லேருந்து பீகார்லேருந்து இங்கே வந்து படிக்க வர்றாங்க, அந்த மாதிரியான கேசஸ் ரொம்ப கம்மி. இல்லை அந்த வெப்சைட்டில் அது காலம் இருக்கு, அது என்னென்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த எல்லா விவரம் சொல்லுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்து கடைசி வரலும் என்ன கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் இந்த தடவை வெளிவிடும். வரும். இல்லை அது என்னென்னா அந்த ப்ராசஸ், அந்த நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட ரூல்ஸில் ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஆன்சர் கீ போடணும்னு இருக்குது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2020-21 முடிஞ்சது, அதாவது நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாச்சு, கவர்மெண்ட்டுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்தாச்சு, அப்படியுமே வேகன்சி வந்துச்சுன்னா கூட அந்த வேகன்சியை இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கினவங்களேருந்து நம்ம கவுன்சிலிங் கூப்பிட்டு ஃபில்லப் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அப்படி போகிறப்போது அந்த ஃபுல் ப்ராசஸை முடிஞ்ச பிறகு ஃபைனல் ஆன்சர் கீயை போடக்கூடிய பழக்கம் இன்னுமுமே இருக்குது, போட சொல்லி சொல்லிடுறோம். இல்லை ரெண்டு போடுறோம், அதாவது எக்ஸாம் முடிஞ்ச உடனே மூன்றாவது நாள் 10:30 ஆன்சர் போடுறோம். நான் இப்போ மானிட்டர் பண்ணுறேன். என்ன இப்போ நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே தேர்ட் டே வந்து
நம்மளுடைய வெப்சைட்டில் இல்லை டென்டேட்டிவ் ஆன்சர் கீ போடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அதுலேருந்து ஒரு வாரம் வரலாம் கிளைம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் வாங்குகிறோம். அது எத்தனை வாங்குறது நானே பர்சனலாக பார்க்குறேன். பார்த்த பிறகு அது எக்ஸ்பர்ட்டை கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆன்சர் ரைட்டு நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு ஆன்சர் அதை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறார் அதுதான் எடுத்துக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் வேல்யூவேஷனே போகுது. வேல்யூவேஷன் உடனே எடுக்கிறது இல்லை, இந்த ஒரு வாரம் பத்தனை கழிச்சு வேல்யூவேஷன் எடுக்கிறாங்க. அப்போ ஃபைனல் கீ ஆன்சர் நாங்கள் இல்லை போடுறோம், இல்லை போட சொல்லி சொல்கிறேன் நான். அதுல இருக்கு 36 என்னமோ வரும், அதுல இருக்கு 32 என்னமோ இருக்கும். எதுவுமே இல்லை இல்லை, ஒரு 17-18 நடத்திருக்குறங்க. 7 இல்ல 17 என்னமோ இருக்கும். இல்லை அது குரூப் ஒன் மெயின்னு சரியா. நான் இப்போ ஒரு 15 நிமிஷம் இப்படி சொன்னேன், நீங்கள் அதை வாங்கலை ஏன்னு தெரில. அதாவது ப்ரிலிமினரி ரிசல்ட்டு போட்டு மே மாதம் 28-29 டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். மெயின் ஃபிக்ஸ் பண்ணோம், பட் இடையில கோர்ட்டு நடந்துச்சு, அப்புறம் பிஎஸ்சி வந்துச்சு, அந்த பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் கொடுத்தோம். இப்போ அந்த ரிசல்ட் போட்ட பிறகு மெயின் வைப்போம். இல்லை கேட்டம்லேயே தான் கேட்குறாங்க எல்லாருமே. என்னது இல்லை அதுலேயும் இருக்குமே, இல்லை இல்லை நீங்கள் அதில் 32 போட்டுக்கிறாங்க. இல்லை இல்லை அது வந்து ஃபைனல் கிடையாதுங்க. அது இது பெஸ்ட் பிளான் என்ன, இப்போ நீங்களே கேட்டிங்க ஆவின்லேருந்து வச்சுன்னா நாளைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் சேர்த்து. இல்லை என்ன ஆகிடுன்னா அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுற மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது, இந்த 32ன்றது இது டென்டேட்டிவ். இது இன்னும் கொஞ்சம் 6, 10, 15 கூட போகிறது கூட வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்ன, இல்லை 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 அந்த பிளான் இல்லை அந்த பிளானரில் எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்போ வரும்னா நோட்டிஃபிகேஷனுக்கு தான் வரும். இது வந்து என்ன கேட்குறாங்க, அந்த ஹெச்ஓடியும் செக்ரட்டரியும் லெட்டரை எழுதுகிறாங்க எங்களுக்கு இந்த போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு. அப்போது எந்த வருஷத்து வேகன்சி 18-19, 19-20, 20 இருக்குண்ணே. அப்போ அந்த வேகன்சி கரெக்டு ஒன்று. ரெண்டாவது அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறீங்க, குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வாங்கின பிறகு தான் பிளானர் கொண்டு வரும். அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி ஃப்யூச்சரில் அதிகமானால் பிஃபோர் நோட்டிஃபிகேஷனு பிஃபோர் கவுன்சிலிங் அதை அதிகப்படுத்தி குறைச்சிக்கலான்னு ஒரு ப்ரொவிஷன் ஏற்கனவே தமிழ்ல இருக்கு. ஆமாம், இல்லை 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 நோட்டிஃபிகேஷன் பண்ண பிறகு நம்பர் ஆஃப் வேகன்சியே தெரியும். ஆமாம், இல்லை பிளானரில் இப்போ போடலை இல்லை இல்லை பிளானரில் இல்லை 2021 பிளானர்லேயும் சரி 2022 பிளானர்லையும் சரி எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் நாங்கள் ஃபில்அப் பண்ண போகிறோன்ற டேட்டா நாங்கள் கொடுக்கல. ஏன்னா இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் டிசம்பரில் நான் நோட்டிஃபிகேஷன் பண்ணலான்னு நம்ம சொல்லியிருப்போம், அதுக்கப்புறம் அதில் ஒரு 10-20 கூட வந்துச்சுனாக்கா அது டிசம்பரில் இருக்கிறப்ப இன்னும் கூடுற போது இன்னைய தேதிக்கு நம்ம என்ன சொல்லப்படுது தவறான தகவல் ஆகிடும். அதனால ஃபில்அப் பண்ணுறோங்க. இல்லை அஃபெக்ட் ஆகலை, அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம நிறைய புதிய திட்டங்கள் கொண்டு வரனால ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை இப்போ குறையுது. இப்போ நான் என்ன பண்ணோம், முதல்ல நான் கரெக்ஷன் பண்ணது ஒருத்தர் வந்தானா என்னோட பேப்பர் கூட கொடுப்போம். நாங்கள் எனக்கு தெரியாது வேகன்சி இங்கே இருக்கிறதா, டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சியா, என்ன எந்த கேட்டரில் மெம்பர் போஸ்டா, மெம்பர் சொல்லியாச்சு, தெரியும் சொல்லியாச்சு. ஏன்னா என்ன இல்லை அது என்னோட என்னங்க இன்னைய தேதிக்கு அந்த ஆக்ட் செல்லாது.
இன்னைய தேதிக்கு அந்த ஆக்டிவ் இல்லாது. அதனால இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் நடந்த பரீட்சையெல்லாம் திருத்துங்க, பழைய எம்பிசி வச்சுக்கிட்டு இப்போ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்தோம். அதுலேயே என்ன போட்டிருக்கிறோன்னா சப்ஜெக்ட் டு ஆர்டர்ஸ்னு. ஏன்னா இந்த 10.5 ரிசர்வேஷன் உண்டா இல்லையான்ற கொஸ்டின் என்னோட பிரிவில் இப்போ இல்லை, சரியா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு, அது வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் இன்னைய தேதிக்கு இந்த ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் போடுவோம். யாருக்கு இல்லங்க, வேகன்சி இல்லைங்க, இல்லாத உங்க ஆளுங்க எங்க ஆளுங்க சொல்லி கேட்க சொன்னாங்க.